பருப்பு வடைக்குள் முழு சுண்டலியே கடந்துச்சு சார்னு பாதிக்கப்பட்ட இளைஞர் ஆதாரத்தை நீட்டியதும் கடையில் இருந்த படைப்பெட்டியை அல்லேக்காக தூக்கி மாநகராட்சி குப்பை வண்டியில் ஏற்றிய காட்சிகள்தான் இவை. கரூர் மாவட்டம் குளித்தலை கடம்பர் கோவில் அருகே திருச்சி கரூர் நெடுஞ்சாலை வைகைநல்லூர் அக்ரஹாரம் பிரிவு சாலையில் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக காளிதாசன் என்பவர் பாபு என்ற பெயரில் டீ மற்றும் பலகார கடை நடத்தி வந்தார். இங்கு கார்த்தி என்ற எலக்ட்ரீஷியன் காலை 12 மணி அளவில் ஒரு போண்டா ஒரு பருப்பு வடை வாங்கி சாப்பிட்டுள்ளார். அதில் பருப்பு வடையை பாதி சாப்பிட்டு விட்டு பார்க்கையில் உள்ளே சுண்டெலி ஒன்று செத்து இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து கடை உரிமையாளர் காளிதாசனிடம் கேட்டபோது அது ஒன்றும் செய்யாது, சிறிய எலிதான், தூக்கி போட்டு விடுங்கள் என்று கூலாக கூறியுள்ளார். எலி விழுந்த மாவில் தயாரிக்கப்பட்ட வடைகளை தூக்கி போட சொல்லியும் கேட்காமல் அலட்சியத்துடன் பொதுமக்களுக்கு பலகாரங்களை விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனை வீடியோவாக எடுத்து சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டதோடு நகராட்சி அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்தார். குளித்தலை பகுதியில் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் யாரும் இல்லாததால் நகராட்சி நிர்வாகம் சார்பில் கரூர் மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உணவு பாதுகாப்பு அலுவலர் வந்தவுடன் கடை மற்றும் தின்பண்டங்களை சோதனைக்காக எடுத்து சென்றதோடு கடையையும் இழுத்து பூட்டி சீல் வைத்தனர். பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என நகராட்சி ஆணையர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட கார்த்திக் குளித்தலை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். ஒரு வடை சாப்பிட்டான், வடப்புல பாரி வடை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். பாரி எலி இருந்துச்சு, சுண்டு எலி. நான் கேட்டேன் அவர், என்ன உங்களுக்கு எலி இருக்குன்னு. கடைக்காரன் சொன்னார், எலியை தீ போட்டு அதப்பா சாப்பிடுப்பா அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்ன கடை பலகாரங்கள் எதுவும் விற்க வேணாம், தூக்கி போடுங்க அப்படின்னு. நான் சொல்லி அவர் வந்து கேட்கல. என்ன பண்ணிட்டு திரும்பி எக்ஸைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஆரம்பிச்சிட்டாரு. அதான் நான் நகராட்சிக்கு கால் பண்ணி வர சொல்லி கடைக்கு சீல் வச்சுருக்கேன். இந்த சம்பவம் குறித்து குளித்தலை போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக குளித்தலை செய்தியாளர் வீரத்யாகராஜன்.